ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா, நான் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். அம்மா வீட்டில் வந்து நீங்கள் என்னோட காலை வேலைகளை தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே அம்மா வீட்டில் கிழவுத்தூரில் காலையிலே மழை பெஞ்சிகிட்ருக்கு. ரொம்ப பெரிய மழையாக பெய்யல, லேசாக தோறிக்கிட்டுருக்கு. மழை இப்போ அதிகமாக பெஞ்சிகிட்ருக்கு. வாசல் கூட்ட முடியாது, கொஞ்சம் லேட்டாக தான் மழை நின்றுன்னு தான் கூட்டமாக. வெளியில் வாசலில் மழை பெஞ்சிக்கிட்டுருக்கு, அதனால் இப்போ நான் பாத்திரம் கழுவ போகிறேன். பாத்திரம் கழுவிட்டு மழை விட்டதுக்கு அப்புறம் தான் வாசல் கூட்டணும். அண்ணியெல்லாம் ஆளுக்கு ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க, நான் இப்போ பாத்திரம் கழுவிட்டுருக்கேன். நடன் வந்து டீ போட போகிறாங்க, பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் தான் டீ போடுவாங்க. அதனால நான் முன்னாடி பாத்திரம் கழுவிட்டு இருக்கேன். நான் பாத்திரம் கழுவுறத வீடியோ எடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் பையன்தான். சரத்து கட்டப்பில் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் தான் இன்றைக்கி எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். நான் பாத்திரம் கழுவுறேன், அது அவன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான் அண்ணன் பையன். எது எதுத்த
பாத்திரம் கழுவிட்டேன். இப்போ டீ போட்டுக்கிட்டு இருக்கேன் வீட்டில் எல்லாருக்கும். வெளியில் வாசலில் மழை விட்டுட்டு இப்போ வாசல் கூட்ட போகிறேன். டீ போட்டாச்சு. இப்போ அப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு டீ கொண்டு வந்திருக்கேன். அப்பா டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அத்தா டீ குடிக்கிறியா இல்லையா? இங்கே இப்போ செல்லு இருவார். அப்பாவுக்கும் எங்கள் ஆத்தாவுக்கும் டீ கொடுத்தாச்சு. இப்போ வந்து நானும் எங்கள் அம்மாவுக்கும் டீ குடிக்க போகிறோம். எங்கள் அம்மா வந்து டீயில் ரசிக்க நினச்சி சாப்பிட்டுருக்காங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் லாஸ்ட்டாக டீ குடிக்கிறோம். இன்னும் கனி தூங்கி எழுந்திருக்கல. திருத்த மீன் இப்படி தான் இருக்கும். திருத்த மீன் திருத்த மீன் தான். கருத்தா மீன் இல்லை, திருத்த மீன். நீங்கள் வாங்கி சமைக்குவீங்களா திருத்த மீன்? திருத்த மீன் நல்லா பிடிக்காது. பிடிக்காது. நீ நல்லா சாப்பிடுவ பாரு. கறி குழம்பு மாதிரி இருக்கும். என்ன கொஞ்சமா இருக்கு அப்படிங்கிறாங்க ஐயா. இதுதான் இதுக்குள்ள குடலு. உனக்கு எப்படி குடல் இருக்கு? கொஞ்சம் லேட்டா இருந்துச்சியா? என்ன 8 மணிக்கு வந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டா. இந்நேரம் ஊர்ல என்ன ஸ்கூல் போயிருப்பியா? டீயும் ரசக்கும் சாப்பிட்டு இருக்கியா? கர்ணாவூரில் 8 மணிக்கு வந்துருப்ப? 7:30க்கெல்லாம் வேனுக்கு விடுவியே. 8 மணிக்கு வேணும் தானே உனக்கு? 8:30க்கு. 5 மணிக்கு வேணா? நீ இப்போ 8 மணிக்கு எழுந்திருச்ச? இப்பயே எழுந்திரிச்சிட்டியா? டீ குடி. யார் வாங்கி கொடுத்தா ரசக்கு? டெடியா? என்ன யோசிக்கிற? பஸ்க்கு யாராக இருந்தா? பஸ்க்கு யாராக இருந்தா? டெடியா? டீ குடிக்கிறியா? அம்மா வேலை பார்க்குறேன். பாப்பா வந்து ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டு, சிவானி பாப்பா இப்போ வந்து சாப்பிட்டுட்ருக்கு. புளி சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கு. காலை சாப்பாட்டுக்கு வந்து அம்மா திருக்க மீன் வாங்கி சுத்தம் பண்ணாங்க. இப்போ க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க அம்மா. யார் பண்ணிவிட்டா மேக்கப்? உன்னுடைய மேக்கப்பை காமிங்கள். நடுமாமி ட்ரெஸ் தெரியுது. காமி. திருக்க மீன் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். திருக்க மீன் நல்லா அம்மா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. காட்டு மூஞ்ச காட்டு. யார் லிப்ஸ்டிக் போட்டுவிட்டா உனக்கு?
சூப்பர்ஸ்டி மாமி திருக்க மீன் குழம்புக்கு வந்து தேங்காய் துருவி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் தான் அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய். இப்போ குழம்புல ஊற்றணும். குழம்பெல்லாம் தாளித்து ஊற்றியாச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு அடுப்பில். குழம்பு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் இப்போ மீன் அள்ளி போட போகிறோம். மீனெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கு. இப்போ திருக்க மீன் அள்ளி குழம்புல போடுறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் காலையில் திருக்க மீன் குழம்பு தான். இன்றைக்கி நான் வந்திருக்கேன்னு திருக்க மீன் வாங்கியிருக்காங்க. திருக்க மீன் குழம்பு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில். குழம்புல மீன் அள்ளி போட்டாச்சு. இப்போ மூடி வச்சுக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்டு மீனெல்லாம் உடையில பாருங்கள், நல்லாயிருக்கு பாருங்கள். சூப்பராக குழம்பு குழம்பு நல்லா கொதிச்சிட்டு குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்துட்டு இப்போ அதில் தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இறக்க போகிறோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க.